அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 11 மற்றும் 12 இரண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து சில வினாக்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்கக்கூடிய முறையில் நம்ம சேனலினுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதில் வந்து எத்தனை வினாக்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை செல்ஃபாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, சர்வதேச புள்ளியியல் விருது பெற்ற இந்திய அமெரிக்கர், சர்வதேச புள்ளியியல் விருது பெற்ற இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் ராவ். என்ன சார் இவர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த 1948 எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருப்போம் இவரை பற்றி. ஓகேங்களா? இந்த சிஆர் ராவ் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th புக்கில் படிச்சிருப்பீங்க, சர்வதேச புள்ளியியல் இந்திய விருது பெற்ற. இப்போ இவருக்கு தான் வந்து இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இவர் எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தவர் தான் இந்த இவர். ஓகேங்களா? இவரை பற்றி எதற்காக அப்படின்றத பாருங்கள். இந்த சிஆர் அப்படின்றது இருக்குல்ல, இந்த சிஆருக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா களியம்புடி ராதாகிருஷ்ணன் என்பது தான் வந்துட்டு இதற்கான விளக்கம். ஓகேங்களா? இவர் வந்துட்டு இந்த தொல்லியல் இருக்குது, புள்ளியியல் துறைக்கான நோபல் பரிசு என்று இதை வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா? புள்ளியியல் துறைக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதை வந்து அழைக்கிறாங்க. இந்த சர்வதேச புள்ளியியல் விருதை வந்து பெரிய நோபல் பரிசு அளவிற்கு இதை ஒப்பிடுறாங்க. இது வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வழங்கப்படுகிறது. எப்போ இருந்து சார் அப்படின்னா 2017 தான் இதை வழங்குறாங்க. இவருக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் 48 புள்ளியியல் துறையில் வந்து நவீன கணக்கீடுகளை வந்து சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதற்காக தான் வந்து இவருக்கு இந்த விருது வந்து வழங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இவர் வந்துட்டு இதற்கான பரிசுத்தொகை எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 அமெரிக்க டாலர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான பரிசுத்தொகை என்ன அப்படின்னா 80,000 அமெரிக்க டாலர். ஓகேங்களா? அடுத்தது, இந்த துடிப்பான கிராமம் அப்படின்றது ஒரு புதிதாக ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட இருக்குது. அந்த திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? தொடக்க விழா வந்து எங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில். இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் கிபிதூ அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இதற்கான இது வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னா, இந்த கடலோர அல்லது எல்லையோர கிராம மக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கான வாழ்வு, அவங்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இது. இதற்காக கிட்டத்தட்ட 2967 கிராமங்கள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. மேம்பாடு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் இணைய வசதியாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருதல், குடிநீர் வசதி செய்து செல், அடிப்படை கட்டமைப்புகளாக வந்துட்டு அங்கே பலப்படுத்துவதன் மூலமாக அங்கே வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இந்த நிதின் கட்கரி தான் வந்துட்டு இதை சொல்லியிருக்கார். அடுத்தது, வனவிலங்கு வளங்காப்பு விருது அப்படின்றது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்த அலியாமிர் என்பவருக்கு தான் வனவிலங்கு வளங்காப்பு விருது என்ற ஒரு விருது வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கு. என்ன சார் அப்படின்னா, இவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இவங்க ஒரு சமூகவியலாளர். ஓகேங்களா? இந்த வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து இவர் பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த துறையில் வந்து ஆற்றிய மகத்தான முயற்சிகளுக்காக இந்த விருது வந்து இவருக்கு வழங்கப்படுகிறது. ஆக்சுவலாக வந்து இந்த வனவிலங்குகளுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு அப்படின்னா அதை போயிட்டு இவங்க பார்க்குறது, அதற்கான சில விஷயங்களை வந்து இவங்க செயல்படுத்துறது, சில விஷயங்களை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை வாங்கக்கூடிய முதல் பெண்மணி என்ற மகத்தான ஒரு சாதனையும் வந்து இவர் வாங்கியிருக்காங்க. இதை வந்து யார் சார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்து இதை அறிவித்துள்ளார்கள் என்பதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து, இந்தியாவில் எத்தனை வகையான ஜிஎஸ்டி இருக்குது, இந்தியாவில் வந்து எத்தனை டைப் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, 5 வகைகள் இருக்குது. என்னென்ன வகை அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா 0%, 5%, 12%, 18%, 28%. சரி ஓகே சார், இப்போ எதுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான் மசாலா புகையிலை பொருட்கள் இருக்குல்ல, இதற்க வந்துட்டு ஆல்ரெடி ஜிஎஸ்டி வரி எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி வரி இருக்குது. இப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கூட இந்த செஸ் வரி அப்படின்றதையும் வந்து ஆட் பண்ணி விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இதன் மூலமாக இந்த பான் மசாலாவுக்கு எவ்வளோ செஸ் வரி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அதன் சில்லறை விற்பனையில் வந்து 32.32% ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ் வரி. அதே மாதிரி புகையிலைக்கு வந்து 0.56% ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ் வரி. அப்போ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து ஜிஎஸ்டியோட விற்கிறாங்க அப்படின்னா, இந்த 3.2 சேர்த்துனாங்க அப்படின்னா 13 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகேங்களா? இப்போ 0.56 அப்படின்னா 15 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா?
அடுத்தது ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை வைத்து ஆன்லைன் சூதாட்டம் செய்தால் எவ்வளவு ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 5000 ருபீஸ். இப்போ இதில் நிறைய டீட்டெயில் எக்கச்சக்கமாக இருக்குது, ஒவ்வொன்றும் பொறுமையாக கவனத்தில் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு அந்த ஆன்லைன் சூதாட்ட ரம்மிக்கு. எது ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒப்புதல் அளிச்சிருக்காரு அப்படின்றதான் இதில் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சார் அப்படின்னா, ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அக்டோபர் 19 வந்துட்டு இந்த இதை வந்து ஆன்லைன் சூதாட்ட மசோதா வந்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மார்ச் 8 அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் மார்ச் 23 இப்போ அனுப்பி வச்சு இப்போ அவர் ஓகே அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இதில் வந்து 5000 ரூபா நம்ம சொன்னோம். அதே மாதிரி 5000 ரூபாய் இல்லை அப்படின்னா 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும். ஓகேங்களா? அதாவது வந்து பணத்தை வச்சு நம்ம சூதாட்டம் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதே மாதிரி அந்த இதை வந்து விளம்பரம் செய்பவர்களுக்கு எத்தனை ஆண்டு அப்படின்னா, 1 ஆண்டு சிறை மற்றும் 500000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளையாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அளிப்போருக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா, விளையாட்டை வந்து உருவாக்கி அளிப்போருக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை அல்லது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை விளம்பரம் செஞ்சு இப்போ அந்த உள்ளே போயிட்டாங்க, அவங்க உள்ள ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அபராதம் கேட்டாங்க, மீண்டுமே அவங்க வந்து மறுபடியும் விளம்பரம் செஞ்சாங்க அப்படின்னா, மறுபடியும் 1 முதல் 3 ஆண்டுகள் சிறையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம். அதே மாதிரி சூதாட்ட விளையாட்டிற்கு வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் இருப்பாங்கன்னு சொன்னால, ஸோ அவங்க மறுபடியும் தண்டனை பெற்று மறுபடியும் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 5 ஆண்டுகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் டிசம்பர் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த நீதிபதி சந்துரு யார் அப்படின்னா, இந்த சூதாட்டத்திற்கு எதிராக நியமிக்க வந்து தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான். ஓகேங்களா? 5 பேர் கொண்ட குழு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த சட்டப்பேரவை விதி 92(7) 287 எதுக்காக என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரை விமர்சிக்கக்கூடாது இந்த ஆர்டிக்கல். ஓகேங்களா? இப்போ ஏன் சார் இதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வந்து மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு சட்டசபையில் தனி தீர்மானத்தவே ஒன்று இயற்றியிருக்காங்க. 2வது முறையாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆர்டிக்கலே வந்துட்டு இருக்குது, ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரை வந்து விமர்சிக்கக்கூடாது என்று ஒரு ஆர்டிக்கலே இருக்குது. பட் இவங்க வந்து ஒரு தனி தீர்மானம் ஏற்றிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தீர்மானத்தை ஏற்றிய ஆளுநர் தான் மறுபடியும் கொண்டு போய் இவங்க கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின், பருவம் சாரா மலைப்பொழிவிற்காக இயற்கை பேரிடராக கருதும் முதல் மாநிலம் என்ன அப்படின்றது. என்ன சார் அப்படின்னா, மகாராஷ்டிராவை அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன சார் பருவம் சாரா மலைப்பொழிவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பருவமழை வந்து பொழியும். இப்போ டிசம்பர்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பருவமழை அதிக அளவில் பெஞ்சு வெள்ளம் ஏற்படும். அது வந்து நேச்சர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்ன அப்படின்னா, பருவம் இந்த மழைக்காலமே இல்லை, இப்போ வெயில் காலம். ஸோ இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட மழை அதிக அளவில் பெஞ்சு அங்கே வந்து இயற்கை பேரிடராக அது அறிவிக்கப்படக்கூடிய அளவில் வந்துட்டு அந்தளவுக்கு அது இருக்கும்போது, ஸோ பருவம் சாரா மலைப்பொழிவில் வந்து இயற்கை பேரிடராக வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதன் மூலமாக அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம்லாம் வழங்கப்பட இருக்காங்க என்பதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 16வது நிதிக்குழு, எத்தனை 16th 16வது நிதிக்குழு வந்து எந்த மாதத்தில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட கண்டிப்பாக அமைக்கிறேன்னு சொல்லலை, பட் ஒரு நியூஸ் மாதிரி வந்துருந்துச்சு. ஓகேங்களா? நவம்பர் மாதம். ஸோ அப்போ வந்து நம்ம இப்போதைக்கு அதை அமைக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கலாம். நிதிக்குழு என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கப்படும் அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதற்கான ஆர்டிக்கல் என்ன சொன்னால், 280. இந்த 2 கொஸ்டினுமே வந்து அடிக்கடி கேட்கப்பட்டதான் ப்ரீவியஸ் இயரில். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வை வந்து பங்கிடுவதற்காகத்தான் இந்த நிதிக்குழு என்பது ஒரு விஷயமே அமல்படுத்தப்படுகிறது. இப்போ 15வது நிதிக்குழுவினுடைய தலைவராக யார் இருக்கான்னா, என் கே சிங் தான் இருக்கார். இதுவுமே நிறைய தடவை கேட்காட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின், ஆசியாவிலே மிக நீளமான சுரங்கப்பாதை வந்து எந்த ஆண்டிற்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, 2026. ஓகேங்களா? ஆசியாவிலே மிக நீளமான சுரங்கப்பாதை டனல் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ இந்த ஆண்டு முதல் 2026. ஓகேங்களா? என்ன இது, எங்கே சார் இருக்குது அப்படின்னா, சொஜிலா. அதனுடைய பேர் என்ன, சொஜிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நவம்பர் அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? சொஜிலா அது வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் வரை அந்த இது போகும். எவ்வளோ தூரம் அப்படின்னா 13.14 கிலோமீட்டர் தூரம், 6800 கோடி செலவு. இது கடல் மட்டத்திலிருந்து 11,575 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கும். இதன் மூலமாக பயண நேரம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து அந்த தூரத்தை வந்து கடக்கணும் அப்படின்னு 4 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த டனல் வழியாக போனால் வெறும் 40 நிமிடத்தில் கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? எதற்காக இது வந்துட்டு இப்போ வந்திருக்கு அப்படின்னா, அதை வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை போய் பார்வையிட்டதன் மூலமாக இந்த 2026 முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
ஸோ அதில் தான் அதுதான் இப்போ நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது 9வது கொஸ்டின், இந்தியாவில் தற்போது எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எத்தனை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 6 தேசிய கட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன அப்படின்றது, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி. ஓகேங்களா, இப்போ தேசிய கட்சியாக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாநில கட்சிகள் இருக்குது, அதிமுக, திமுக, இந்த மாதிரி பல மாநில கட்சிகள் இருக்குது. அப்போ தேசிய கட்சிகள்னால் என்ன சார் அப்படின்னா, நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி 6th பாலிட்டி ஒரு தடவை தேசிய சின்னங்கள் பார்க்கும்போது அதிலே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு சின்னதை மட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மொத்த சீட் இருக்கு, இப்போ 552 சீட் இருக்குல்ல, 545 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 545 குறைந்தபட்சம் 4 எம்பிக்கள், அதாவது 4 மக்களவை உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு மாநிலத்தில் இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சில சம்டைம்ஸ் வந்து 30 இப்போ திமுகவை சார்ந்த 38 உறுப்பினர்கள் வந்து எம்பியாக இருக்காங்க. அப்போ அவங்க ஏன் மாநில கட்சியாக தான் இருக்காங்க, ஏன் அவங்கள தேசிய கட்சியாக அறிவிக்கலை, 4 எம்பி இருந்தாலே போதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது கிரிட்டீரியாக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. என்ன அப்படின்னா, 4 மாநிலங்கள் சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றம் இதில் பதிவான வாக்கில் 6% அவங்களுக்கு இருக்கணும். இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடில் மட்டும்தான் இருப்பாங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஓகேங்களா. அடுத்தது, தேசிய பாதுகாப்புக்கான தாய்மை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 11. ஓகேங்களா, இது மகாத்மா காந்தியினுடைய மனைவியாகிய கஸ்தூரி காந்தி பிறந்த நாள். அதாவது ஏப்ரல் 11 1869 அவங்க பிறந்திருப்பாங்க, அதை நினைவு கூறும் விதமாக கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக எதற்காக இதை இப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த பிரசவத்தின் போது வந்து இறக்கக்கூடிய பெண்களினுடைய இறப்பாக இருக்கட்டும், பல விதங்கள் அவங்க ஊட்டச்சத்து குறைபாடுனால இறப்பாக இருக்கட்டும், இந்த இறப்பை தடுப்பதற்காக தான் மெயினாக இது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது, சிறந்த போலீஸ் மையமாக எந்த மாநிலத்தின் மையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு, அதாவது இந்தியாவிலேயே. ஓகேங்களா, இந்தியாவிலே சிறந்த போலீஸ் பயிற்சி மையமாக எந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த வண்டலூர் தேசிய தான், சென்னை தான் பண்ணப்படுகிறது. ஆக்சுவலாக வந்து இங்கே யாருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, எஸ்ஐ இருப்பாங்களா, எஸ்ஐக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதை வெளியிடுவது யார் அப்படின்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சகம். ஓகேங்களா, இதற்கான சுழற்கேடைய மற்றும் 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸில் நிறைய என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு சிலை அமைக்கிறது விதமாக, சிலை மற்றும் வந்துட்டு வளாகம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து அமைச்சிருக்காங்க, அமைக்க போகிறதாக வந்து சட்டசபையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சி நடேசன், தியாகராஜர், டிஎம் நாயர் ஆகியோருக்கு வந்து திராவிட இயக்க தீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு இதை வந்து அமைக்க, கூட்டம் கிடையாது கோட்டம் அப்படின்னு வச்சுங்க. ஓகே, திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் வந்து சென்னையில் அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி காமராஜருக்கு வந்து சிலை வந்து பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழியாரை வந்து இவர் சிறப்பாக அந்த இடத்துல வந்து அமைச்சதற்காக. ஓகேங்களா, நம்மளுக்கு குயில் யாருன்னு தெரியும், நம்ம ஐயன் நம்மளை படிச்சிருப்போம். ஸோ அவர்களுக்கு வந்து சிவகங்கையில் சிலை அமைக்கப்பட இருக்குது. அதேமாதிரி வாழுக்கு வேலி அம்பலம் அப்படின்றவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த நாளை வந்துட்டு அரசு விழாவாக ஜூன் 10 வருடம் வருடத்திலேருந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இவங்களுக்கும் சிலை அமைக்கப்படுகிறது சிவகங்கையில். ஓகேங்களா, கொடிகாத்த குமரனுக்கு சிலை மற்றும் அரங்கம் சென்னிமலை ஈரோடில் வந்து அமைக்கப்பட இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருக்கு நாமக்கல்ல சிலை அமைக்கப்பட இருக்குது. டிஎம் சவுந்தரராஜருக்கு மதுரையில் சிலை அமைக்கப்பட இருக்குது. கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு அரியலூரில் சிலை அமைக்கப்பட இருக்கு. அண்ணல் தங்கோ அப்படின்றவருக்கு வேலூர் குடியாதத்தில் சிலை அமைக்கப்பட இருக்கு. இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி இருக்காங்க, இவங்க வந்து எதற்காக அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இதை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னா, சாமிநாதன் என்பவர் தமிழகத்தினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறையினுடைய அமைச்சர் தான் இந்த சாமிநாதன். ஓகேங்களா, அடுத்தது, இந்த தமிழகத்தில் வந்து சிறையில் இருப்பவங்களுக்கு தொலைபேசி வசதி வந்து 3 இது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 3 நாட்கள் வந்து மாதத்திற்கு வந்து 10 முறை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதாவது எவ்வளோ நேரம் பேசிக்கலாம், 12 நிமிடம் 12 மினிட்ஸ் வந்து பேசிக்கலாம், வீடியோ காலும் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னவர்னா சட்ட அமைச்சராகிய ரகுபதி தான் இதை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது, ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஸ் எங்கே நடைபெற்றிருக்குன்னா கஜகஸ்தானில். இதில் நிறையா இந்தியாவை சேர்ந்தவர்கள் வாங்கியிருக்காங்க பதக்கங்கள். நீரஜ் அப்படின்றவர் 63 கிலோவில் கிரோக்கோ ரோமன் பிரிவில் வெண்கலம் வாங்கியிருக்கார். ரூபின் அப்படின்றவங்க 55 கிலோ பிரிவில் சில்வர் வாங்கியிருக்காங்க. சுனில் குமார் 87 கேஜி பிரிவில் ப்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது, வாயு பிரகார் என்ற ஒரு பயிற்சி, இதை வந்து யார் மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தா, இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படை தான் மேற்கொண்டாங்க. இது வான்வழி மற்றும் நிலம் சார்ந்த ஒரு பயிற்சி. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா,
அடுத்தது அரசு தகவல் பரிமாற்ற தலைமைய தலைவராக அன்னி கிஸ்ட் பட்லர் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது பிரிட்டன் அரசு, நம்ம அரசு கிடையாது, பிரிட்டன் அரசு, ஓகேங்களா. இது முதல் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த சிஜிஹெச்ஆர் என்பதுக்கான விரிவாக்கம்னா கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைவராக இவங்க வந்து இருந்தாங்க, ஜெர்மி ஃப்ளம்மிங் அப்படின்றவங்க இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து விலகினதன் காரணமாக இப்போ இந்த அன்னி கிஸ்ட் பட்லர் அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ டெப்த்தாக ஆழமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.